ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இது வந்து ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ தான். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து முன்னாடி போயிருக்கா, யார் யாரெல்லாம் பின்னாடி சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும். இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த வாரம் ஒரு டபுள் எலிமினேஷன் வாரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 64 நோக்கி பிக் பாஸ் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 60th டே அப்படிங்கிறது, அதாவது அதை நோக்கி போகிற வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எலிமினேஷனுக்காக வாரம். ஸோ இந்த வாரம் இரண்டு எலிமினேஷன் அப்படிங்கிறப்ப யார் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் கதிரவன் மாஸ் காட்டுறாப்பில், ஸோ பின்னி பெடல் எடுக்கிறாப்பில் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லி தான் ஆக வேண்டும். ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் கம்பேர் பண்ணும்போது கதிரவனுக்கு வந்து ரொம்ப கம்மி தான், 131,000 வாக்குகள் தான் எடுத்திருக்காரு. பட் 150,000 ரீச் பண்ணிடுவார் இந்த டைமில். ஸோ இன்னும் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா இதில் வந்து பங்களிப்பு அப்படிங்கிறது கதிரவனுடையது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை. சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டாக அவர் வந்து இல்லை. பட் ஸ்டோன்ஸ் எடுக்கிறது, ஓடுறது, ஆடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். பட் சிரிக்க வைக்கிறது அதில் ஒரு பங்களிப்பு இல்லாதனால மக்களுக்கு ஒரு அயற்சி வந்து ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவருக்கு வந்து வாக்குகள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பா, ஜனனி. ஸோ ஜனனி 2,00,000-3,00,000 தொட்ட ஜனனி இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பீஸ் ஆகி 75,000 வாக்குகள் கூட தொட முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய டிபெண்டன்சியை இன்னும் காட்டாததுனால வந்த ஒரு விளைவு தான். ஸோ ஜனனிக்கு இன்னும் மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சில விஷயங்களில் வந்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியல. ஸோ யார் சொன்னாலும் நம்பிட்டு அப்படி போயிடுறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வந்து இப்போ இருக்காது, இன்னும் போக போக பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு அசீம்க்கு நடந்த பிரச்சனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அசீம்ருடைய ரசிகர்கள் போங்கப்பா பரவாயில்லப்பா மிக்சர்ஸ்லாம் வந்து வெளியேற்றுவோம், நீ இருமா தங்கம் அப்படின்ற மாதிரி ஓட்டே போடாமல் விட்டாங்க அவங்களும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜனனிக்கு வந்து அவங்களுடைய ஓட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வருது. நிறைய பேர் வந்து ஜனனியுடைய ஃபேன்ஸாக இருந்தாங்க, இப்போ போக போக லேட்லி ஜனனி வந்து பிடிக்காமல் அப்படியே ட்ராப் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா 2,00,000 ஓட் வர வேண்டிய இடத்துல வெறும் 75,000 ஓட். அடுத்து ரக்ஷிதா 60,000 ஓட்டில் செம்மையாக இருக்காங்க. இந்த லாக் அண்ட் கீ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக விளையாண்டாங்க, குவென்சியை போய் கட்ட போனாங்க. அப்புறம் வந்து அமதவானெல்லாம் சேஃப் கேம் ஆடுறீங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்புறம் ஓடி போய் ஏடி கேட்டு டீல் பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரக்ஷிதா கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் வந்து இருக்குது. பட் பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறது இன்னும் வரமாட்டேங்குது ரக்ஷிதா கிட்டே. அதனால் ரக்ஷிதா 3rd இடத்தில் இருக்கிறார்கள். ஸோ ஜனனியை முந்துறது கஷ்டம்தான், 60,000 ஓட்டில் 3rd இடம். 4th யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமியை முந்தி மைனா வந்துட்டாங்க. ஸோ மைனா 50,000 வாக்குகளுடன் தனலட்சுமியை வந்து முந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தனலட்சுமி வந்து அதே 50,000 சும்மா ஆளுக்கு ஒரு 50-60 வாக்குகள் தான் வித்தியாசம். மைனாவை தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல மைனாவை வந்து அப்படியே கிருட்டுக்கிட்டு தூக்கிடுவாங்கன்ட்டு, தூக்குனாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி லாஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் கன்ஃபார்ம், குவின்சி கீழே போயிடுச்சு 43,000. ஒரு எலிமினேஷன் அப்படின்னா கண்டிப்பாக குவின்சி. ஸோ குவின்சியுடைய பங்களிப்பு இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வேற என்ன, ஒரு செங்கல் தூக்கிட்டு வந்துச்சு கல்ல போய், அவ்வளோதான். மற்றபடி வேறு பங்களிப்பு அப்படின்னிங்கன்னா ஒன்றும் கிடையாது. வீட்டு வேலையெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துருச்சு அப்படிங்கிறது தான், அதனால் அதை நம்ம விட்டுடலாம். ஸோ தேட் இஸ் குட். அப்படி இருந்தும் நமக்கு வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்லை. எப்படி இருக்கும் கரெக்டு. அதனால தான் ஓட்டிங்கில் டப்ப டப்ப டப்பட குறைஞ்சிருச்சு. சரி தனலட்சுமி 50,000 ஓட்டு மைனாவை சேவ் பண்ணிடுறாங்க எப்படியும், தனலட்சுமி ஹாட் சீட்டு. ஸோ உட்காந்து அருன்னு அறுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். மைனா கொஞ்சம் ஓப்பனை பாவுறாங்க, கொஞ்சம் சேஃப் கேம்லாம் தூக்கி போட்டு கத்துறாங்க, சொந்தமாக நிறைய நடக்குது. ஸோ மைனாவுடைய கேமும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன கொஞ்சம் அவங்க சீமுக்கு கொஞ்சம் சொம்பிடிக்கிற மாதிரி இருக்குது, காலைல கூட பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு கடைசியாக வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் நெருளாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சரி மேட்ருக்கு வா, எப்படி தனத்தோடைய ஓட்டு திடீர்னு குறைஞ்சிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாய் முத ரெட் கார்டு அசீமுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுச்சு. கொடுப்பார்ல, கொடுப்பார், ரெட் கார்டு கொடுப்பார் கமல் சார் அப்படின்னுச்சு. பார்த்தா அசீம் முறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தனம் நீ வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்னு குறைச்சி விட்டாங்க. ஸோ கடைசி இடத்துக்கு போகல, ஆனால் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெண்டு பேர் போனோம். ஸோ தனம் அண்ட் குவின்சி வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா 50,000 ஓட்டுகள், 55,000
எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடிங்கில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட மூணாவது பிளேஸில் இருந்தாங்க. தனம் அவங்களுடைய வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி மடம் 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 கீழே இறங்குறாங்க. பட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். அவங்க போகிறது அப்படிங்கிறது கேமுடைய டைமென்ஷன் கொஞ்சம் வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணும். ஆனால் அதை மனசில் கொண்டு ஒரு எலிமினேஷனோட விட்டு குவின்சியை தூக்கிடுங்க அப்படிங்கிறது தான். பட் டபுள் எலிமினேஷன்னா தனம் குவின்சி, உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் பட்டா.